So hello student, this is for 12th standard exercise 3.7 shortcut method. Pathunye answer quick ah eludra mari romba vegama idha solren nanu. Inge vande plus 64 nu irukku. Appa minus 64 venu appadina na minus 4 correct ah plus 64 minus 64 venu na minus 4 appdi nyabathil vechuka. Adutathu f ingiradhu m g ingiradhu n. இந்த f நாட் g அப்படிங்கறத f பெருக்கல் g அப்படினு ஞாபகத்துல வச்சுக்க. இது எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தான். அதனால சும்மா ஒரு பார்த்தனா ஆன்சர் வேகமா எழுதணும் அப்படிங்கறதுக்காக இது சொல்ல கூடிய மெத்தட். சோ f g னா m n. சோ ஆன்சர் வந்து mn. அடுத்து n படி உள்ள அப்படினு இருக்கு. இப்போ இருபடி சமன்பாடுனா எத்தனை வேல்யூ கிடைக்கும்? ரெண்டு வேல்யூ கிடைக்கும். முப்படி சமன்பாடு அப்படினா மூன்று வெவ்வேறான மதிப்புகள் கிடைக்கும். So, n in padi 7 baadu apdina n in vivairana moolangal kadaikum. Sariyaga n moolangal kadaikum. Sariya, 3 question over. Adutha question number 4 la pathina. Idha vandu alpha apdinu vechuka. Then, idhu beta, idhu gamma. Alpha, beta, gamma. Sariya, adutha pathina. Alpha inge irukku. Beta enna? Q. Gamma enna? R. Adutha inda minus sign eppadi nyabathu vechukona? Plus, minus plus minus plus minus gamma க்கு என்ன வருது minus வருது சோ கீழ வந்து அந்த minus ஐ போட்டுக்கறேன் அடுத்த क्वेश्चन இங்க விகிதமுறு தேற்றம் இருக்கு விகிதமுறு தேற்றம் அப்படினு சொல்லிட்டு சாத்தியமற்ற அப்படினு சொல்லிருக்கு இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் விகிதமுறு தேற்றம் அப்படினா இது வந்து p இது q ஃபார்முலா எப்பொழுதே p by q அப்ப 5 by 4 வந்து சான்ஸ் இருக்கு ஆனா இங்க வந்து சாத்தியமற்ற அப்படிங்கறப்போ இந்த மூணுமே கரெக்ட் இதுதான் சாத்தியமில்லாதது சோ 4 by 5 ஞாபகத்துல 5 by 4 possible 4 by 5 not possible then இங்க அடுத்து பார்த்தினா இந்த 3 மெய்யன் அப்படினு சொல்லி இருக்கு 3 மெய்யன் அப்படிங்கறப்போ இதுல வந்து இந்த இது என்னோட டீடைல்ட் ஆன்சர் ஃபுல்லாவே प्रीवियसா இருக்கக்கூடிய வீடியோல இருக்க அதல பாத்துக்கங்க ஒன்னு வந்து minus 6 ஒன்னு plus 6 ஒன்னு minus 6 அடுத்தது 0 ஏனா greater than or equal to இருக்குலையா இந்த greater than or equal to இந்த modulus அப்படிங்கறப்போ modulus k அப்படிங்கறப்போ plus ல இருக்கலாம் minus ல இருக்கலாம் சோ ஒரு மதிப்பு இரண்டு மதிப்பு அடுத்து மூன்றாவது மதிப்பு ஏனா equal to இருக்கு equal to அப்படிங்கறப்போ இந்த சைடையும் எடுத்துக்கணும் சோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இது புரியதா இங்க plus 6 minus 6 equal to sign இருக்கறப்போ 0 வை எடுத்துக்கணும் சோ மூன்று மதிப்பு அப்படிங்கறப்போ இதை வச்சுட்டு நான் 3 அப்படினு சொல்றேன் சோ இந்த ஆன்சர் வந்து சரியானது இங்க எடுத்தினா 2 தான் கிடைக்கும் சோ இது எடுக்கறப்போ 3 கிடைக்கும் அடுத்து வந்து இதுல இந்த 2ங்கறது 2 டைம் வருது 2 அப்படிங்கறது 2 டைம் வந்திருக்கு 1 ஒரு டைம் தான் 4 ஒரு டைம் தான் எது அதிகமுறை வந்திருக்கோ அது ஆன்சர்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்க இது ஜஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்த்தா மீனிங்லெஸ்ஸா இருக்கும் பட் உங்களுக்கு எக்ஸாம்ல இது யூஸ்புல்லா இருக்கும் அடுத்தது வந்து நிச்சயமாக ஒரு மிகையன் பூஜ்யம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த ஆன்சர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது சைன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நமக்கு பூஜ்யமாகியே கிடைக்காது சைன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகணும்னா ஏ வந்து ஜீரோவை விட குறைவு அப்படின்னா மைனஸில் இருக்கணும் அப்போ ஏ மைனஸில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறை மற்றும் இந்த ரெண்டையும் நீ மறந்துடு இந்த ரெண்டுக்கு தான் இப்போ நமக்கு போட்டி அப்போ இது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருந்தால் நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்காது அதனால் இதை மைனஸ் ஆக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டா ஒரு குறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இங்கே என்னன்னு இருக்கா அப்போ ஆன்சர் வந்து என் அவ்வளோதான் தேங்க்யூ